So guys, oh my god, ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. That's nothing but Enai, Noki, Paayum, Thota. அதோட ஒரு ட்ரைலர் வந்து விட்டுருக்காங்க. And even release date கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. So very much happy for that. And yes, வெறும் நான் மட்டும் இல்ல, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு ரொம்ப நாள் இருந்து நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். So அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So yes, let's watch. So ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, நான் வந்து என்ன நினச்சேன், லைக் இது வந்து ஃபுல்லாக ரொமான்டிக் மூவி இருக்கும், ஏன்னா நம்ம கௌதம் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அந்த ரீசனால தான் இது வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் மூவியாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து நினச்சேன். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியுது இது என்னன்னா, லைக் ரொமான்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம், அண்ட் வித் ஒரு த்ரில்லரான ஒரு மூவி இது. ஸோ இதில் வந்து லைக் த்ரில்லர் எப்படி சொல்கிறது, லைக் ஃபுல் அந்த த்ரில்லிங் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, இதில் வந்து சசிகுமார் சார் கூட இருக்கார். ஸோ ஒரு சீனில் வந்து வருவார். ஸோ எஸ் அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், நம்ம தனுஷ் சார் வந்து இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஆக்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் இது வந்து மேகா ஆகாஷ் ஆக்ட்ரஸ் மேகா ஆகாஷ் இவங்க வந்து நிறைய படங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் வந்து எல்லா படமும் அவங்களது பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து இப்போது எப்படி சொல்கிறது, லைக் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படியே ஒரு ஒரு லெவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ நல்லா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி தட், நம்ம தனுஷ் சார் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி இதுலேயும் நான் வந்து ஒரு ட்ரமேட்டிக்காக ஒரு மூவி இருக்கும், அண்டு நிறைய ஒரு மாதிரி செம்மையான ஒரு ஆக்ஷன் இருக்கும், அண்ட் சூப்பரான டான்ஸ் இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இது வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம கௌதம் சரோட மூவின்ட்டு தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கௌதம் சரே பார்க்கல இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ லைக் ஸ்டார்டிங் வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒரு மாதிரி லைக் கவிதை மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கவிதை வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது, நீங்கள் வந்து அது மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் அதுனால் லைக் எண்டிங்கில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபுல் த்ரில்லிங்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக காமிச்சு எண்டிங் ஃபுல்லாக ஒரு மாதிரி த்ரில்லராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரைலர் வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ எஸ் கேஸ், நான் வந்து இந்த படத்தை வந்து மீன்ஸ் இந்த படம் வந்து எப்போ தான் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து வை பிகாஸ் இந்த இந்த படத்தோட பாட்டு வந்து அவ்வளோ செம்மையாக ஹிட்டாக இருந்தது. லைக் விசிறி பாட்டு ஆகட்டும், ஸோ இன்னொரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த மெலோடி சாங் ஸ்ரீராம் அவங்க பாட்டு இருக்காரு. ஸோ அந்த சாங் வந்து ரெண்டு சாங்குமே அவ்வளோ பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பர்சனலி வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. லைக் தர்புகா சிவான்ட்டு அவங்களோட பேர். ஸோ அவங்க வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவங்க மியூசிக் எல்லாம். ஸோ இந்த பிஜிஎம் கூட பார்த்தேன், பிஜிஎம் வந்து கேட்கும்போது செம்மையாக இருக்குது பிஜிஎம். ஸோ எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும், அதில் வந்து டவுட்டே இல்லை. ஸோ எஸ் கைஸ், நம்ம தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீட்டாக அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ எஸ், எப்படி சொல்கிறது, தீபாவளிக்கு வந்து பிகில் கூட பட்டாசு வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட்டாசுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இன்னொரு ட்ரீட் கொடுக்க தான் நம்ம தனுஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பிக்கெஸ்ட் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு. பிகாஸ் தனுஷ் சார் அண்ட் கௌதம் சாரோட காம்போ இது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், லெட்ஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.